Hi friends, welcome to MSC videos. So in the video la last week cricket la enna mukkiyamaana incident nadandhuchu appdiinga paaka porom or weekly round off maadhiri. So first news pathinga appadina South African spinner Gill Ackerman appdinu or bowler T20 blast la adha England la nadakkura tournament la 7 wicket eduthirukkar. So ivan dhaan andha team oda captain. So ore innings la 7 wicket adhu 2020 match la idhu varaikku idhu nadandhadhe kediyathu. Ivare already pathinga 2011 la or 6 wicket eduthirukkar 2020 la. So superana bowling performance ivan dhaan andha team oda captain vera. So andha 7 wicket eduthadnal enna aachu appo andha team vandu quarter final qualify aayirukanga nu solranga. So superana bowling performance. Adukapram pathinga appadina South Africa oda top batsman Hashim Amla retire aitaru overall international cricket la irundhu. First or test player start pannaru. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக விராட் கோலியோட லீடிங்காக இவர் தான் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். அதாவது குயிக்காக 1000 ரன்ஸ் 2000 3000 அப்படின்னு. கடைசி ஒரு 1.5 இயர்ஸ் அண்ட் 2 இயர்ஸாக சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. நம்ம ஆல்ரெடி வேறு பார்த்தோம் வேர்ல்டு கப்பில் சுத்தமாக இவர் ஃபார்மில் இல்லை. இவர் இல்லாதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட வேர்ல்டு கப்பில் ரொம்ப மோசமாக பண்ணாங்க. இப்போ என்ன நினச்சாரோ தெரியல, கம்ப்ளீட்டாக எல்லா ஃபார்மில் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அது பெரிய செட் பேக் தான். பிகாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா டூர் வேறு வர வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு இவ்வளோ மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து பெரிய அடுத்த ஒரு செட் பேக் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டெயின் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ பட் அவர் ஓடிஏ அண்ட் 2020 விளாடுவார். ஸோ ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், சூப்பரான ஒரு பவுலர், எல்லாருமே அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜாகிர் கான்லேருந்து டெட்லுகர்லேருந்து எல்லாருமே. ஸோ ஒரு நல்ல பவுலர் தான். ஸோ ஹஷிம் ஆம்லா அண்ட் ஸ்டெயின் ரெண்டு பேருமே இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட டெஸ்ட் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருக்குது. பிகாஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க புது பவுலர்ஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் ஒரு டாப் பேட்ஸ்மேன் அதுவும் ஓப்பனர் தேவைப்படுது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் வந்துருக்கு. சுப்மன் கில், இவர் இந்தியா ஏ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில் வச்சு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறார். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டார். ரெண்டாவது இன்னிங்ஸில் 24/4 or 24/3 இருக்கும்போது உள்ளே இறங்கி கம்ப்ளீட்டாக ஃபோர்த் டே ஃபுல்லாக விளையாடிட்டார். ஸோ ஒரு 200 நாட் அவுட், ஒரு 250 பால்ஸில் ஒரு 204 அடிச்சிருக்கார். 19 4s and 2 6s. ஸோ ஆல்ரெடி சுப்மன் கில்லை ஏன் டீமுக்குள்ளே பிக் பண்ணலை அப்படின்னு ஈவன் நம்ம தாதா கூட க்வெஸ்சன் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவர் ஒரு செஞ்சுரி அடித்து டபுள் செஞ்சுரி அடித்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வர பண்ணியிருக்காரு. செலக்டர்ஸு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு நோட்டாக இருக்கும். ஸோ அடுத்த சீரீஸில் இவர் பிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷோட செகண்ட் டெஸ்ட்லேருந்து மொயின் அலியை ட்ராப் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக இவர் பெருசாக ஒன்றுமே பண்ணலை, விக்கெட்ஸ் எடுக்கலை, பேட்டிங்லேயும் பெரிய அளவில் கான்சன்ட்ரேஷனே பண்ணலை. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு பல ஒரு ப்ராப்பரான ஒரு பவுலரே உள்ளே எடுத்துலான்னு சொல்லிட்டு லீச் அப்படின்னு ஒரு ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவர் செகண்ட் டெஸ்ட்டில் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷீத் ஆல்ரெடி மொயின் அலியும் உள்ளே கிடையாது. அப்புறம் ரஷீத்தும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால் கம்ப்ளீட்டாக இங்கிலாண்டோட எந்த சீசனுமே விளாட இந்த சீசன் ஃபுல்லாக விளாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் ஆகிட்டார். ஸோ இது ஒரு பெரிய செட் பேக் தான் இங்கிலாண்டுக்கு. பிகாஸ் மொயின் அலி அண்ட் ரஷீத் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ஒரு ஆஃப் ஸ்பின் அண்ட் லெக் ஸ்பின் காம்பினேஷன். ஸோ இவங்க இப்போ ரெண்டு பேருமே கிடையாது. ஸோ புதுசாக தான் பவுலர்ஸை கொண்டு வரணும், ஸ்பின் பவுலர்ஸை. இங்கிலாந்து புது காம்பினேஷன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கல்லமும் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனால் கூட 2020 விளையாடிட்டு இருந்தார். இப்போ குளோபல் 2020 கனடாவில் ஒரு சீரீஸ் நடந்துகிட்ருக்கு, அதோடு அவர் கம்ப்ளீட்டாக ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அவர் கேகேஆருக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி கேகேஆருக்கும் அவருக்கு ஒரு பெரிய ரிலேஷன் இருக்குது. ஒரு ஐபிஎல்ல ஒரு கிராண்ட் ஸ்டார்ட் பண்ணதே இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேட்சே ஒரு 150 அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் கெயில் அவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ ஐபிஎல்லோட ஒரு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போனதுக்கான ஒரு மெயின் ரீசனே பிராண்டன் மெக்கல்லம் ஒரு ரீசன்னு சொல்லலாம். இப்போ ஒரு அகெயின் கேகேஆர் கூட போய் ஜாயின் பண்ண போகிறாரு. இந்த டைம் கோச்சாக ஜாயின் பண்ண போகிறாரு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேன் வில்லியம்ஸன் ரீசெண்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணார். அது எங்கே அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட அவர் ஒரு 3-day டோர்னமெண்ட் மேட்ச் விளையாடிட்டு இருந்தார். பிகாஸ் நியூசிலாந்து ஸ்ரீலங்காவில் போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த ஒரு இன் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் கூட ஃபேன்ஸ்லாம் அவருக்கு கேக் எடுத்து வந்து அவருக்கு ஃபேன்ஸோடு உட்காந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டு இருந்தார். கேன் வில்லியம்ஸனுக்கு 0 haters அப்படின்னே சொல்லலாம். யாருமே அவர் ஹேட் பண்ணலை, எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். பிகாஸ் அவரோட ஆட்டிடியூட் தான், எது நடந்தாலும் கிரௌண்டில் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடியதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஈவன் வேர்ல்டு கப் ஃபைனலில் கூட அவர் பெருசாக ஒன்று ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ கேன் வில்லியம்ஸனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இந்த டைம் ஃபேன்ஸோட, அதுவும் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸோட அமைஞ்சது. தென் இங்கிலாண்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெபியூட் பண்ண போகிறாரு லார்ட்ஸில். ஸோ செகண்ட் ஆஷஸில் 12-man டீமில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக ஒரு டீமுக்குள்ளே வந்துடுவார். பிகாஸ் ஆண்டர்சனும் ஒரு இன்ஜுரினால் வெளியே போனதுனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக இந்த டைம் விளாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கிலாண்டுக்கு ஏதாவது ஒரு ஷைன் கிடைக்குதா அப்படிங்கிறத செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது பெரிய த்ரெட் தான், பிகாஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியும். சூப்பராக பவுலிங் போடுவார், ஒரு பவுன்சர்ஸ்லாம் நல்லா பண்ணுவார், கிட்டத்தட்ட ஒரு இன்ஜுரி உருவாக்குற அளவுக்கு கூட அவரோட பவுன்சர்ஸ் அண்ட் இது இருக்கும். நம்ம நிறைய பேரை நம்மளே பார்த்துருக்கிறோம். ஈவன் ஐபிஎல் நம்ம தலை தோனி கூட ஹெல்மெட்டில் ஒரு பாலை போட்டார். ஸோ டெஸ்ட் மேட்சில் அவர் எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறத மேட்சஸ் பார்த்தா தான் தெரியும். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வீக் சூப்பரான மேட்சஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் ஃபைனல் இருக்குது August 15. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஷஸ் செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. தென் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் வச்சு நடக்க போகிறதுனால ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் நியூசிலாந்தை பீட் பண்ணுறதுக்கு. நியூசிலாந்தும் அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பின்னரோடு இறங்கியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.